இந்தியாவை குப்பைகளற்ற நாடாக மாற்றுவதற்கு இன்று முதல் 15ஆம் தேதி வரை ஒருவார காலத்திற்கு பிரச்சார இயக்கம் மேற்கொள்ளப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்க அனுபவங்களை அறிந்து கொள்ள உதவும் வகையில் தில்லி ராஜ்காட்டில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய தூய்மை மையத்தை பிரதமர் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் அந்த வளாகம் முழுவதையும் பார்வையிட்ட பிரதமர் அங்கு அமைக்கப்பட்டுள்ள டிஜிட்டல் ஒளி அரங்கில் தூய்மை இந்தியா இயக்கம் குறித்த குறும்படத்தையும் பார்வையிட்டார். प्रधानमंत्री मोदी ने वर्ष 2014 में अपना दूरदर्शी பின்னர் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி தேசிய தூய்மை மையம் தூய்மையை பெரிதும் வலியுறுத்தி வந்த தேசப்பிதா மகாத்மா காந்தி அடிகளுக்கு சமர்ப்பணமாகும் என்றார். கொரோனாவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் தூய்மை இயக்கம் பெரும் ஆதரவாக இருந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஒட்டுமொத்த உலகமும் மகாத்மா காந்தியின் நற்பண்புகள் மற்றும் கொள்கைகளை பின்பற்ற முன்வந்திருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் குழுமியிருந்த பள்ளி குழந்தைகள் உள்ளிட்ட அனைவரும் சமூக இடைவெளியை பின்பற்றி முகக்கவசங்களை அணிந்திருந்தது மகிழ்ச்சிக்குரியது என்றும் பிரதமர் தெரிவித்தார். மாஸ்க் பண்ணா 2 गज की दूरी बनाए रखना और कहीं पर भी जहां मर्जी पड़े स्पीड करना थूकने से हमने बचना है, वरना लोगों की आदत होती है। अच्छा ये बताइए कि आप सभी ने राष्ट्रीय स्वच्छता केंद्र अंदर से देखा क्या? பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.